Welcome to Birds World Dottambalayam. Hi friends, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரெட் ஐவி எல்லோ இதை எல்லோடைய சிக்க அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ஷன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். இதோடைய பேரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன், ரெட் ஐ எல்லோ ப்ளஸ் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் விங்ஸு கிரே அதோடைய இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேடு கிளச்சுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிக்கு வந்து ஹேட்ச் ஆயிருக்கு, நாலு எக்கு வச்சு நாலுமே ஹேட்ச் ஆயிடுச்சு. ரெட் ஐ வந்து ரெட் ஐ வச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து சிக்கு கிடைக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நல்ல நல்ல எனக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தான் கிடச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு சிக்கு கிரே, அதாவது மேலோடைய இது அப்படியே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கிரே அண்ட் ஒயிட்டு தான் வந்து இதில் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சிக்கு நெக்ஸ்ட் ஆனதுன்னே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நார்மல் க்ரீன் கிடச்சிருக்கு, சம்மந்தமே இல்லாமல் தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கிடைக்குது. நம்ம ஒவ்வொரு கிளச்சுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குது. செகண்ட் கிளச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ கிடச்சிது, ஒரு ஒயிட்டு கிடச்சிது, வேறு மூணுமே வந்து ரெட்டை தான் கிடச்சிது. இந்த கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நார்மலு ரெண்டு ரெட்டை கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட்டை மூணுமே நாலுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியான நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா வந்து ஃபீட் பண்ணுது, பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணுறதுனால தான் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. இதோடைய சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஒரு 1 weekலேயே வந்து பார்த்திங்கன்னா இது நெஸ்ட் அவுட் ஆயிரும். இந்த பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆனாலும் ஒரு 3-4 days நல்லா ஃபீட் பண்ணுது. வெளியே நெஸ்ட் அவுட் ஆன சிக்கு வந்தாலும் அந்த சிக்குக்கு எல்லாமே இது நல்லா ஃபீட் பண்ணுது இந்த பேரண்ட்டு. நான் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 week பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அதை பாட்டை கழட்டிட்டு அந்த சிக்கு எல்லாமே வந்து கீழே இருக்கும், அந்த கீழே இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுட்டு அப்படியே 1 week வந்து நான் விட்டுருவேன். அந்த 1 weekும் வந்து நல்லா வந்து ஃபீட் பண்ணுது, மேலும் ஃபீமேலும் வந்து மாற்றி மாற்றி நல்லா ஃபீட் பண்ணுது. 1 weekுக்கு அப்புறம்தான் வந்து நாம் வந்து சிக்கையே வந்து நம்ம கேஜிலேருந்து எடுப்போம். ஒரு 10 days பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரீட் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான சிக்கு ப்ளஸ் வந்து 5 எக்கு வச்சதுன்னா 5 சிக்காக கிடைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி ரெஸ்ட் கொடுக்குறதுனால பேர்டும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல இதாகவும் கிடைக்கும். சிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட்டு கொடுத்து ப்ரீட் பண்ணனால நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும், மேலும் ஃபீமேலும் நல்ல நல்ல சிக்குகளாக நமக்கு கிடைக்கும். அதோடய பேரண்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த பேரண்ட்டு, கிளியர் விங்கு கிரே, கிரே வந்து மேலு, எல்லோ வந்து ரெட் ஐ ஃபீமேலு. இதுதான் நம்ம அந்த இதோடைய பேரண்ட்ஸு. இதோடைய லாஸ்ட்டு கிளச்சு சிக்கெலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது ரெட் ஐ ஒயிட்டு வந்து அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நம்மளுடைய சிக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இதெல்லாம் இருக்கும். இதில் நல்லா காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.